ஹே ஹலோ மக்களே, வெல்கம் டு ராணாஸ் வ்ளாக். நம்ம இப்போ வந்துக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சாலோஸ் பிரியாணி. நிறைய ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் இட் இஸ். நாங்களும் எதுக்கு வந்துருக்கோம், ஏன் வந்துங்க, பிரியாணிக்காக தான் வந்துருக்கு. அது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டும் பண்ணிடுறோம், உங்களுக்கு டேஸ்ட்டோட ரிவ்யூஸ் சொல்லிடுறோம். அதை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸும் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, ஸ்டார்டிங். நார்மலாக ஃபஸ்ட் பைக்கே பார்த்துருவோம். ஓகே, லெட்ஸ் ஹேவ் த ஃபஸ்ட் பைக். வாவ், சாப்பாடு நல்லா ஒரு மணி தான் ஆச்சு, ஆனால் பாதி டப்பாரா காலி இங்கே சுடாமல் இருக்கு. ஓகே, ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி வேற லெவல். சீஸோட இதுவும் பார்ப்போம். பிரியாணி டேஸ்ட் நல்லாவே இருக்குது, நல்லா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இது, உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் சிக்கன், சிக்கன் வேறு லெவல், நல்லா ஜூஸாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சிக்கன் வேறு லெவல், சில சிக்கன்லாம் ட்ரையாக இருக்கும், பட் இது கொஞ்சம் ஜூஸியாகவே இருக்குது. இந்த பிரியாணி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு மூணு ஐ மீன் தவா சிக்கன் சொல்லி அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இந்த பிரியாணி கூட இது அடிஷ்னலாக வந்தது. ஸோ இதுலேயும் ஒரு அட்வான்டேஜும் நம்மளுக்கு இருக்குது. அந்த ஸ்வீட்டை வச்சு நம்மளுக்கு ஃப்ரீ, இது வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அவ்வளோ இல்லை, இதுவும் அன்லிமிட்டட் தான். ஓகே, இதுவும் இங்கே நல்லா வச்சுருக்காங்க. மற்றபடி சரி, வகை ஆனியனோட பைட் பார்ப்போம். ஆனியனோட ட்ரை பண்ணால் வேறு வேறு லெவலில் இருக்குது. ஆனியன் உண்மையிலே நல்லாவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன கத்திரியான சாப்பிட மாட்டேன், பட் எங்கள் டேஸ்ட் அப்படிங்கிறதுக்காக நான் சாப்பிட்றேன். ஓகே, அது நார்மலாக நான் சாப்பிட மாட்டேன், பட் எங்கள் நல்லாவே இருக்குது. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த இடத்த வந்து கத்திரியா வேறு என்ன இருக்குது, தவா சிக்கன். இது வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே செய்கிறேன்னுங்கிறாங்க. பார்ப்போம், எனக்கு கலர் பார்க்கவே நல்லா இருக்குது. நான் சிக்கன் போகிறேன் நினச்சேன், ஆக்சுவலி வந்தோடனே மாற்றி தான் எடுத்துருக்கேண்ணா. இதுதான் தவா சிக்கனா? இது சிக்கன் போகும், இது வந்து தவா சிக்கன். இதில் வின் பீஸ் நல்லவில் நம்மளுக்காகவே வந்திருக்கு. ஓகே, என்ஜாய் என்ஜாய் கரோ. ஏடா இப்படி சாப்பிட்றேன். தவா சிக்கன் வேறு ஒன்றும் இல்லை, கடையில் நம்ம வீட்டில் எப்படி கடையில் பரட்டி போடுறாங்களோ அதே தான் போட்டுக்கிறாங்க. டேஸ்ட்டு நார்மல் சிக்கன் சிக்கி வேறு நல்லாவே இருக்குது. இதெல்லாம் கேட்டிங்கன்னா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன், வேறு லெவலில் இருக்குது. சரி, ஏ ஹா ஹலோ மக்களே, வெல்கம் டு ராணாஸ் வ்ளாக். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து எங்கே வந்தோம்னா சாலோஸ் பிரியாணி பார்த்திங்கன்னா, சாலோஸ் பிரியாணி சென்டர். அந்த போர்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வேல்யூ அவர் கஸ்டமர். அது ரியலி ரொம்ப கான்செப்ட் அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வரும்போது ஆரம்பத்தில் ப்ரோ ப்ரோன்னு கூப்பிட்டாங்க, எல்லா வரவங்க எல்லோரையும் ப்ரோன்னு தான் கூப்பிட்றாங்க. கஸ்டமர்ஸை கேர் பண்ணுறதுல எல்லாமே வேறு லெவலில் பண்ணுறாங்க. உள்ளே போகும்போதே நல்ல வெல்கம் கெஸ்டர் வேறு லெவலில் கொடுக்குறாங்க. அப்புறம் உள்ளே உக்காந்துட்டு பிறகு நார்மல் பிரியாணி கடை மாரி ஓகே ஒன் பிளேட் வாங்கிட்டாங்க, அதோட எல்லாம் கேட்காம விடுறதுனால வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன வேணும், ரைத்தா வேணுமா, இல்லை பக்கத்தில் ரைஸ் வேணுமா, எக்ஸ்ட்ரா ரைஸ் கொடுக்குறாங்க. இந்த 100 ருபீஸ்க்கு இவ்வளோ கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். ப்ளஸ் தவா கறி கொடுக்குறாங்க, அண்ட் வந்து சிக்கன் சிக்ஸ்டி. இந்த தவா கறின்றது ஒன்றும் இல்லை, வீட்டில் நம்ம அம்மாலாம் செஞ்சுக்கிட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் கடையில் இருந்து சாப்பிட்ருப்பீங்க. அதே தான் இவங்களும் தராங்க, வேறு அளவு அதே டெஸ்ட் இருக்குது. மஸ்ட் ட்ரை வந்து நான் சொல்லுவேன், தவா கறி வந்து வேறு லெவலில் இருக்குது. வேறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தவா கறி சிக்கன் சிக்ஸ்டி இந்த ஸ்வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேசரி தராங்க, வேறு லெவலில் இருக்குது. நார்மலாக எசன்ஸை போட்டு ஒரு கேசரின்னு கலராமல் நல்ல வீட்டு ஹோம்மேட் கேசரி மாரி கொடுக்குறாங்க. வேறு எல்லாம் இருக்குது. நாங்கள் சாப்பிட்றது பைனாப்பிள் ஒரு வேலை, அதே தான் ஒரு ரெகுலராக சேர்ந்துக்கலாம், பட் அது ரியலி குட். நாங்கள் சாப்பிட்டதில்லை, மற்ற கடையை சாப்பிட்றது விட இந்த கடையில் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் உண்மையிலேயே கஸ்டமர்ஸை பார்த்ததில் வேறு லெவலில் இருக்காங்க. யார் வந்தாலும் என்ன வந்தாலும் காஷ் கவுண்டரில் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணாலும் சாரி ப்ரோ அந்த இது கேட்டு அந்த கெஸ்டர் கொடுத்துல வேறு லெவலில் நல்லா இது பண்ணுறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பாடு வேறு லெவலு, சாப்பாடோட கமெண்ட்லாம் உங்களுக்கு பின்னாடி வந்துனே இருக்குது. அதையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணாஸ் வ்ளாக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸ்வீட் வேணும்,
அவருக்கு இங்கே பழக்கம் ஆயிடுச்சு, நிறைய பேர் வந்து வச்சுப்பாங்க. அவருக்கே பழக்கம் ஆயிடுச்சு, இவங்க தான் வந்து தான் கேட்பாங்க. அவங்க என்ன வைக்கிறாங்கன்னு அவங்க தெரியும்ல நமக்கு. ஓகேடா, ம், லைட் நல்லா இருக்குங்க. ஐடியா கரெக்டா கரெக்டா ஃபர்ஸ்ட்